அந்தாலும் என்னால் சமாளிக்க முடியல எல்லாத்தையும் என் தான் காரணம் என்ன மேஜிக்கல் பையன் பவர் ரொம்ப ட்ரெயினாக அடிச்சு போல அப்போ அசில் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை மேஜிக்கல் பவர் ரெக்கர் ஆக வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம ஈரோடு என்ன சொல்கிறேன்னா சரி அப்போ நீங்கள் வரது நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நம்ம ஈரோ அந்த குச்சை பிடிக்கிறான் அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா இந்த குச்சை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம் மேஜிக்கல் எபிலிட்டி அதிகமாக இருக்கும் மட்டும் ஹேண்டில் பண்ண முடியும் தெரிஞ்சு இது உன்னோட மேஜிக் மொட்டமாக ட்ரெயின் கூட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கேட்டு நம்ம ஈரவன் மேஜிக்கல் பவர் அதுல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கிறான் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஈரோவா ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிடான் ஏன்னா இது இவ்வளோ பவர் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல எப்படியா அந்த சீல்டு கிரியேட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல யாருமே மூவ் பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம விவியோட ஃபீச்சர் இருந்தால் மட்டும் அதை சமாளிக்க போனீங்க அதனால ஒரு மேஜிக்கல் பவர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு நம்ம ஈரோ படர்லாம் பார்த்து தான் இருக்காரு அவர் லிக்யூட் மாதிரி எடுத்து குடிக்கிறது அப்போ திடீர்னு அட்டாக் அட்டாக் பண்ணுறது நம்ம ஈரோட சீல்டை வந்து தாக்கு பிடிக்க முடியல அந்த விண்ட் அட்டாக்கை நம்ம ஹீரோவை என்னாலும் ஏன் இதை தாக்கு பிடிக்க முடியல என்ன மேஜிக்கல் பவர்னா இல்ல ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு என்ன பண்ண போனே தெரியல திடீர்னு நம்ம ஹீரோ தள்ளி போய் விழுதான் அந்த அட்டாக்கால் அப்ப நம்ம குயின் ஆஃப் எல்லாம் தள்ளி விழுதான் அப்ப என்னன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே செல்ல மாதிரி நிக்கிறான் அப்ப நம்ம ஹீரோவை என்ன தூங்கிட்டாலும் என்னங்கிற மாதிரி கேட்டு இருக்கான் அப்ப நம்ம வீடு இடத்துக்கு என்ன சொல்கிறாங்களா இந்த இடத்துல அவளோட எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால நீ எதுவுமே அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாருங்கிற மாதிரி சொல்லிடுறது அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பி விண்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு அப்ப நம்ம ஈரோ அதை பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஈர என்ன சொல்றோம்னா என்ன அரபு நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் அதுக்குள்ள சீக்கிரமாக சீக்கிரமா ஆனீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு நம்ம நான் வந்துருது அதுவும் வெள்ளத்துக்கு போட்டு ஏய் நீ எயிட் லெவல் நாள் ஒழிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கு இது என்ன சொல்லிட்டு ஆனால் வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேஜி தான்ப்பா எயிட் லெவல் தான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு புரியலையே அப்போ திடீர்னு நான் டெய்லி ஆ ஓகே ஓகே நீ சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ண கூட அந்த குச்சின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த மேஜிக்லாம் யூஸ் பண்ணி தடுத்துட்டு இருக்கு அப்போ அது பண்ணுற மூமெண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இந்த விண்டோட்ட கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் ஓவரால் ஃபீல்டு வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம மேஜிக் ட்ரைன் ஆகும் ஆனால் இதே சமயத்தில் இதை அட்டாக் பண்ணுறதுலாம் தடுக்கிறதுக்கு இந்த மூமெண்ட் கரெக்டாக இருக்கும் அந்த சீல்ட் இல்லாமலே இந்த மூமெண்ட்லாம் தடுக்கலாமே முன்னாடி எந்த சைடு அட்டாக் வரப்போன்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த எலியை முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக் எல்லாமே தாத்துருக்கு ஒரு ஸ்டேட்ல அதுவே முடியாமல் விழுந்திருது அப்ப என்ன சொன்னா என்னோட மேஜிக் எல்லாம் ட்ரெயினுப்பா அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது நீ நான் கொள்ளுவன்னு சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை என்னால இருக்கும்போது எல்லாம் பண்ண முடியாதுங்கிறமே அந்த குச்சி எடுத்து நம்ம ஹீரோ கூட காத்துறது அப்ப நம்ம ஈரோவனா சொன்னதான் நீ என்னோட அதுக்கு என்ன தாக்கு பிடிச்சிருக்க இருந்தாலும் உன்னோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப டைம் இனிமே நான் பாத்துக்கிறேன் இனிமே என்ன பண்ணுங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஈரவன் சொல்லிட்டு அவனால டேபிள் கண்ட இடத்துல மாதிரி அவன் மண்டேல அந்த கொம்பு வந்துடுது அதுக்கப்புறம் அந்த விண்டியை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா நீங்கள் எல்லாருமே இந்த விண்ட் அட்டாக் நம்ம எனர்ஜியை ஃபீல்டு கிரியேட் பண்ணோம்னு ட்ரெயின் ஆகுது அதே போல் அந்த விண்ட் அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு அது எங்கேயிட்டு வருதுன்னு தெரியணுன்னு சொல்லிட்டு அவன் ஃபார்ம் வச்சு அதை எங்கேயிட்டு வருதுங்கிற மாதிரி கெஸ்ட் பண்ணுறான் கெஸ்ட் பண்ணிட்டு அந்த விண்ட் அட்டாக்கே அவனோட பவரை வச்சு டர்க்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது அந்த குச்சியோட பவரை வச்சு அது இங்கே வருதுங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஈரோ கெஸ்ட் பண்ணி அதை கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்ருக்கான் இருக்கான் அப்போ திடீர்னு அந்தமா வந்துகிட்டே இருக்கு ரெண்டு மூணு அட்டாக் தான் அப்போ நம்ம ஹீரோ ஈஸியாகவே அதை டேக்கிள் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஒரு அட்டாக் வந்து நம்ம விவியோடு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கா அதை நம்ம ஹீரோ ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடுறான் மேஜிக்கல் பவர் கண்ட்ரோல் பண்ணி அந்த அட்டாக்லாம் கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம அத்தெல்லாமே இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடறான் இன்னும் இவன் இவ்வளோ தேலப்ஃபுல்லாக இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்போ கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ஈஸியாகவே டேக்கிள் இருக்கான் அப்போ நம்ம மேஜ் இருக்கார்ல வியூ எடுத்துச்சிருக்கு அவர் என்ன சொல்கிறார்னா இவன் பையன் ரொம்ப டேலர்ட்ஃபுல்லாக இருக்கான் நான் பார்த்து கட்டுக் கொடுத்த மேஜ் யாருமே அளவுக்கு புத்திசாலியாக இருந்ததில்ல எந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் வரதை முன்னாடியே கேஸ் பண்ணி அந்த அட்டாக்கை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப புத்திசாலி தான் இன்றைக்கு நான் ஏன் மறந்தேன் ஆனால் இந்த பையன் விட்டாரோட இன்டிஃபரெண்டான ஒருத்தனா இருக்கான் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வரும் அன்னைக்கு இவன் தான் உலகத்திலே தகுதி சேர்ந்த மேஜ வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நிறையாவே சொல்லிட்டு அவரும் என்றி ஆரம்பிக்கிறார் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா நம்ம இதுக்கு மேலே இங்க இருக்குன்னு அவசியம் இல்ல சீக்கிரமா நம்ம நடந்து போக ஆரம்பிக்கணும் எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த பனி பிரஸ்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப டிஸ்னி அந்த பணிகள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப நம்ம இனமும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு நீங்க சொன்ன அந்த இடத்துக்கு அதனாலதான் இந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து பனி ஸ்டாப் ஆயிடுச்சாங்கிற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கான் அப்ப வீடு தீச்சர் நம்ம இரு பக்கத்துல வந்து நம்மளோட இலக்கைதான் அந்த கைலாஸ் மவுண்டன் ஆஃப் கைலாஸ் இங்க கடவுள் வாழ்ந்திருக்கா சொல்லிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரேஷன் இந்த இடத்துல இந்த உருவாக்கி இருக்காங்க இங்க ஒரு காட் இருக்கும் டிராகன் கிளான்ங்கிற மாதிரி சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிராகன் எல்லாம் பறந்து போறதுல நம்ம காட்டுறாங்க அப்படியே நடந்து போக நினைக்கிறாங்க அப்ப நம்ம வீடு டீச்சர் என்ன சொல்றேன்னா இந்த பிளேஸ் வந்து டிராகன் கிளான் பாதி காத்துட்டு இருக்காங்க இவங்க மிஷினே என்ன தெரியுமா இந்த இடத்துல ஹியூமன்ஸ் யானும் வரக்கூடாது அதை தடுக்கிறதுக்காக இந்த டிராகன் கிளான் இந்த இடத்துல பாதி இருக்காங்க அப்போ நம்ம இரவும் போயிட்டுருக்கான் அப்போ இன்னொரு டிராகன் அட்டாக் பண்ணுறமே வந்துட்டு அப்படியே பறந்து போற அப்போ நம்ம இடன்னு சொல்கிறோன்னா இந்த இடத்துல யாருமே ஒரு நாளாக வாழைய முடியாது போல இருக்கு ஒரு நாள் கூடங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா இனி தப்பாக சொல்கிறேன் ஒருத்தன் இதுக்கு முன்னே வந்திருக்கான் இந்த இடத்துல வாழ்ந்துருக்கான் நான் அழகன் ரோலா நான் பத்தான் சொல்றேன் அவன் இந்த இடத்துக்கு நிறைய டிராகன்ஸ் இவன் அட்டாக் பண்ண வந்துருக்கிற டிராகன்ஸ் எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சான் அவங்க கிளான்ல பாதி டிராகன்ஸ் பண்ற இப்ப உயிரோட நான் அதுக்கு இவன் மட்டும் நான் காரணமா இருப்பான் அழகன் ரோலா அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா நான் இந்த அழகன் ரோலாடெயின் பண்ணுறான் அழகன் ரோலா பத்தி அப்போ டிராகன் முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி இருக்குது அதான் அந்த இடத்தோட கார்டியன் போல இருக்குது அப்ப அந்த டிராகன் என்ன சொல்றா நீங்க எல்லாம் யாரு இங்க இருக்க வந்துட்டீங்கிற மாதிரி கேக்குறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துச்சு அவளுக்கு தலை வாங்கி என்ன சொல்றேன்னா நீங்க இந்த இடத்தோட கார்டியன் எங்களுக்கு தெரியும் நாங்க ஆல்ரெடி இந்த இடத்துல கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அதாவது அழகுன்ற ஸ்டோர்ல இருக்கிற எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் நீங்க தயவு செஞ்சு உங்களோட கிளானோட லீடர் திங்களை கூப்பிட்டு போக முடியுமாங்கிற மாதிரி கேக்குறேன் அப்போ அந்த டிராகன் என்ன சொன்னா என்ன இங்க கிளானோட லீடரை நீங்க பார்க்கணுமா அப்போ எங்களோட ட்ரெடிஷனை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு அந்த இடத்துல கச்சனை மாதிரி பண்ணுது அந்த இடத்துல அப்ப நம்ம அஸ்லாம் என்ன சொல்றோம்னா இப்போ என்ன இது கூட சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும் நம்மள உள்ள விடுமாங்கிற மாதிரி கேட்டு இருக்கான் அப்ப நம்ம வீடு திச்சு என்ன சொல்றோம் நீங்கள் சண்டை போடுறதுலாம் முக்கியம் இல்லை இதுகிட்ட மூணு கேம் இருக்கும் அந்த மூணு கேம்ல ரெண்டு கேம்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இந்த டிராகன் நம்மள உள்ள அலோவ் பண்ணோம் இது ஓல்ட் ட்ரெடிஷன் ஆஃப் டிராகன் கிளான்கிற மாதிரி சொல்றாரு அத ட்ராகனை கேட்டுட்டுலாம் இருக்கு அப்போ அந்த டிராகன் என்ன சொன்னா அவங்களுக்கு எங்களோட ட்ரெடிஷன்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ப யார் முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க யார் என் கூட விளையாட போறீங்க முதல்ல அப்ப நம்ம இரவன் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்ப அது என்ன சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளு அப்ப நம்ம இயர் சிரிச்சுக்கிட்டே நான் என்னோட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோ ஒரு பெரிய கூண்டு இருக்கு அதுல சிக்கனும் இருக்கு ராபிட்டும் இருக்கு மேலேண்டு பார்க்கும் போது முப்பத்தி அஞ்சு தலை இருக்கு கீழேண்டு பார்க்கும்போது போது நாலு கால் இருக்கு அது எப்படி சொல்லி பார்க்கலாம் இதோட பதில் என்ன எத்தனை ராபிட் இருக்கு எத்தனை சிக்கன் இருக்கு நீ அதை மட்டும் சொன்னா போதும் என்கிட்ட அதை கேட்ட நம்ம எடுத்துட்டு ஷாக் ஆயிரம் இன்னும் எப்படி ஒரு கேள்வி கேட்டான் அப்ப அந்த தான் இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியல அப்ப நம்ம குயின் ஆஃப் மெரிசா இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன சுப்பீடான கேள்வியா இருக்கு இவங்க நேச்சுரல் புரிஞ்சுக்க முடியல அஸ்லாமே என்னால யோசிக்க முடியும் இந்த டிராகனால எப்படி பதில் சொல்ல முடியும் அப்ப அந்த டிராகனா அது கை காலெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காது நம்ம பார்த்தா நம்ம ஈரோ சிரிக்கிறோம் பதில் தெரியல ஒத்துக்கணும் நான் கூட பதில சொல்றேங்கிற மாதிரி அந்த அப்படன் எப்படி இது கால்ட் பண்ணுறதுனே தெரியல நீ என்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி இல்ல இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாது உனக்கும் தெரியாது அந்த கட்டிட்டு இருக்கு அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றோம் யாருக்கு பதில் தெரியாதுன்னு எனக்கு பதில் தெரியுங்கிறேஷன் பண்ணி எடுத்து போட ஆரம்பிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ கால்குலேஷன் எல்லாம் போட்டு என்ன சொல்றோன்னா சிக்கன் கீழே பாக்கும் போது ரெண்டு காலோட இருக்கும் அதே சமயத்துல ரேபிட் பார்க்கும் போது நாலு காலோட இருக்கும் பன்னெண்டு அப்புறம் இருபத்தி மூணு சிக்கன் இருக்கும் மொத்தமா தொண்ணூத்தி நாலு காலு இந்த கேள்வியை பார்த்து நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் ஆக தெரியல தேவை இல்லை ஏன்னா இந்த கேள்வியை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு பதில் இருக்கும் இதை எப்படி வேணால் இந்த கேள்விக்கு பதிலாக மாற்றிக்கலாம் அந்த எளி இதெல்லாம் மட்டும் நீ உண்மையிலே அமைச்சிங்க நான் இருப்பாங்கிற மாதிரி சொல்றேன் அப்ப அந்த சரி ஓகே நீ ஜெயிச்சிட்ட சரி அடுத்த யார் என்கிட்ட கேள்வி எடுத்து போகிறீங்க என்ன விளையாட போகிறோம் நம்ம அப்போ நம்ம தீச்சி என்ன சொல்கிறேன்னா நம்ம ரெண்டு பேரும் வேணால் பேப்பர் சொல்ல இல்லாம அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு எப்படி விளையாடுங்கிற சொல்றங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பேப்பல் சிஸ்டர் கேம் பத்தி அப்ப டிராகனை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளான கேம்னா ஈஸியாவே உனக்கு ஜெயிச்சிருவேங்கிற மாதிரி சொல்றேன் அப்ப நம்ம இதோ அதோட கையெல்லாம் பாத்துட்டு இருக்கான் இதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது ஏன்னா இது என்ன வைக்க போறன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்ப டீச்சர் விளையாட விளையாடங்களா நம்ம விவியோட டீச்சரை இதால ஜெயிக்க முடியல அதாவது இந்த டிராகனால இவங்க ரெண்டு பேரும் இப்படி விளையாண்டிட்டே இருக்குமோ நம்ம இதோ எல்லாம் பார்த்து இந்த டிராகன் சரியான முட்டல் டிராகனா இருக்கு இது ஈஸியாவே ஏமாத்திலாம் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம வீடு தீச்சுட்டு அந்த இடத்துல ஜெயிச்சிடுறாரு அப்ப அந்த டிராகன் என்ன சொல்றாங்க இந்த வாட்டி ஜெயிச்சிருக்கலாம் அடுத்த வாட்டி என் கூட மோத பாத்து மூடு நான் கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் ஜெயிச்சிருவேங்கிற சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நம்ம வீடு சொல்றாங்க உங்கனால கண்டிப்பா இன்னைக்குமே என்ன ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போக அனுப்ப எல்லாருமே அதுக்குள்ள இன்னும் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் இருக்க போறது எல்லாமே அடுத்த சொல்லலாம் பார்க்க முடியும் வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க ஏஜி வாய்ஸ் ஓவர்